புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. வணக்கம் நண்பர்களே, இப்போது உங்களுக்கு வரப்போகும் தமிழ் புத்தாண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எந்த வகையில் இருக்கும், இந்த 12 ராசிக்கும் என்ன பலன் என்பதைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். மங்களகரமான சோபகிருத வருஷம், சித்திரை மாதம் 1 தேதி, கிருஷ்ணபட்சம் வெள்ளிக்கிழமை, நவமி திதியில், திருவோண நட்சத்திரத்தில், சுபதினத்தில் தமிழ் வருடப்பிறப்பு பிறக்கிறது. 14/4/2023. கரணம் பார்த்திங்கன்னா நல்ல சுபவேளையான கரணத்தில், கரணம் வந்து கரசை கரணத்தில், சாத்தியம் என்ற யோகத்தில் மதியம் 2:47 புத்தாண்டு பிறக்கிறது. அதாவது தமிழ் புத்தாண்டினுடைய ஆங்கில தேதி 14/4/2023 அன்று திருவோண நட்சத்திரத்தில், கிருஷ்ணபட்ச வெள்ளிக்கிழமையில், நவமி திதியில், சுபவேளையில், அதாவது மதியம் 2:47 சிம்ம லக்னத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றன. இப்போது இந்த தமிழ் புத்தாண்டால் 12 ராசிகளுக்கும் என்ன பலன்கள் என்பதை இப்போது பார்ப்போம். மீனராசி நேர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டை நாம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக குரு பகவான் ராசியிலே ஆட்சியாக, ஆண்டின் பிறப்பின் போது ராசியிலே ஆட்சியாக அம்ச யோகத்தோடு பரிணமிக்கிறார். அதுக்கடுத்து இன்னொரு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கேந்திரத்தில் இருப்பது உங்களுக்கு நன்மையே. பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் 11 அமைந்திருக்கிறார். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சிறப்பு. ஆக 3 முக்கிய யோக கிரகங்களும் நன்மை. அது மட்டுமல்ல, இப்போது குரு உங்களுக்கு மாற இருக்கிறார். அந்த ஏப்ரல் முடிவில் மாறக்கூடிய குருப்பெயர்ச்சி இப்போது இருக்க குருப்பெயர்ச்சியை விட உங்களுக்கு சாதகமாக அமைகின்றது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அதற்கிடையில் சனியினுடைய 7.5 சனிக்கு நீங்கள் அடைய இருக்கிறீர்கள். சனியினுடைய சஞ்சாரம் நன்மை இல்லாமல் அமைகின்றன. ஆக சனியினுடைய சஞ்சாரம் வருஷ கிரகங்களில், ராகு எதுக்களுடைய சஞ்சாரம், குருவுடைய சஞ்சாரம், இதில் குரு ஒன்று மட்டுமே உங்களுக்கு நன்மையாக இருக்கிறார். இதர 3 கிரகங்கள் பலவீனமாக இருக்கிறார்கள். குறிப்பாக சனி 7.5 சனியாக மாறுவது கவனமுடைய ஒன்று, கவனத்தில் நீங்கள் கை கொள்ள வேண்டும். அதனால் பொதுவாக இந்த குரு பலம் 4 இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயுடைய பலம், அதாவது மாதக்கோட்கள் யோக கிரகங்களில் செவ்வாயுடைய பலம், சந்திரனுடைய பலம், இதனால் வரும் இந்த ஆண்டில் இதர கிரகங்கள், அதாவது குறிப்பாக 7.5 சனியுடைய பாதிப்புகளில் நீங்கள் தப்பிப்பதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அத்துடன் உங்களுக்கு எதையுமே ஒரு யோசித்து நல்ல முடிவெடுத்து பலருடைய ஆலோசனையோடு பக்குவமாக செய்து கொள்ள வேண்டும், இல்லையில் பாதகங்கள் வரும். படிப்புகளில் ரொம்ப கவனம் செலுத்தணும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய துறையில் போவதற்கு கடின முயற்சிகளை மேற்கொள்ளணும். அது மட்டுமல்ல, குடும்பத்தில் வந்து கோபம் கொள்ளக்கூடாது. கணவன் மனைவியுடைய டென்ஷன் ஆகாமல் எந்த ஒரு முடிவும் அந்த 4 சுபற்றுக்குள் எடுக்க வேண்டும். அத்துடன் வேலைகளுக்காக கடல் கடந்த பயணமோ பெரிய முயற்சிகளோ அதற்காக பண பரிவர்த்தனைகளோ செய்வது நன்மை அல்ல. மற்றும் நல்லவர் கெட்டவர்கள் இருவேருடைய தொடர்பும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். என்றாலும் உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் எதையுமே கவனத்தோடு செய்வதுதான் நல்லது. கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு நீங்கள் ஆளாவீர்கள். ஒன்று, அது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கும், அல்லது தொழில் பிரச்சனையாக இருக்கும், அதனுடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக நம்ம வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். ஆக இந்த நிர்பந்தத்தில் வாங்கித்தான் ஆக வேண்டும். ஒரு விரயம் உங்களை ஏற்படுத்தித்தான் ஆகும். ஆதாய அதிபதியும் மறைகிறார் அல்லவா, அதனால் அந்த விரயமே சுப விரயமாக நினைத்து நிர்பந்தமான சூழ்நிலையில் மட்டும் நீங்கள் கடன் வாங்கி உங்கள் குடும்பத்திற்கோ உங்களுடைய முக்கிய விஷயத்திற்கோ நீங்கள் அதனை எதிர்பார்த்து செய்வது தான் ஏற்றமான ஒன்றாக இருக்கும். முக்கியமாக ஆரோக்கியத்தில் ரொம்ப நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அலைச்சல், அதிக தூர பயணங்கள், கடல் கடந்த முயற்சிகள், பிறரை எதிர்ப்பது, போராட்டங்கள் மற்றும் வேலைகளில் வந்து சோர்வு, அதிக பழு இவையெல்லாம் இருக்கும். இரவு பகல் பாராது நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். உங்கள் முன்னேற்றத்திற்கு பிற தடையாக இருப்பார்கள். உங்களுக்கு நியாயமாக வந்து சேர வேண்டியவர்கள் வராமல் இருக்கும். வருவாய்கள் குறைவாக இருக்கும்.
நீங்கள் கவனம் தேவை. சொத்துக்கள் வாங்குவதோ விலையுந்த பொருட்களை வாங்குவதோ இதற்கான வாய்ப்புகள் அதிகமில்லை. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் சொத்துக்கள் போகாமல் இருந்தால் அதுவே ஒரு பெரிய நீங்கள் ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, புதியமான முயற்சிகள், பெரிய அளவில் செய்யக்கூடிய காரியங்கள், விவகாரங்கள், வியாஜியங்கள், இதிலெல்லாம் கூட நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். அந்த கவனத்தை நீங்கள் அதிகமாக செலுத்தினால்தான் நீங்கள் இந்த ஆண்டில் எந்த வகையில் நீங்கள் நன்மையான பலனை நீங்கள் பெற முடியும் என்பதை மனதில் கொள்ளவும். ஆக மீனராசிக்காரர்கள், சொந்த ஜாதகம் நன்மையாக இருந்தால் பெரிய அளவில் யோகங்கள் சாதகங்கள் வந்து சேரும். ஜாதகத்தினுடைய அமைப்புகள் பாதிப்பாக இருந்தால் இந்த ஆண்டில் வருஷ கிரகங்களில் 3 கிரகங்கள் பலம் இல்லாததால் முக்கியத்துவமான சில விஷயங்களை நீங்கள் செய்ய முடியாத முட்டுக்கட்டைகளும் நிர்பந்தங்களும் ஏற்படலாம். ஆக எது தனக்கு தேவை, முக்கியமான காரியங்கள் எதுவோ அதை மட்டும் சமயோஜிதம் கொண்டு இறையருள் பிறருடைய அனுசரணைகள் கொண்டு நீங்கள் செய்து கொண்டால் இந்த ஆண்டில் நீங்கள் இறை பரிகாரத்தோடு வளமாக வாழலாம். வடகிழக்கு தெற்கு திசைகள் உங்களுக்கு நன்மையுடையதாக இருக்கும். மற்றும் பிரம்மா சரஸ்வதி, தத்தாத்ரேயர் மற்றும் முப்பெரும் கடவுள்களாக இருக்கக்கூடிய தத்தாத்ரேயர், ரிஷிகள், ஞானிகள், சித்தர்கள் இவர்கள் யாரேனும் ஒருவரை வசப்படுத்தி வழிபட்டால் வாழ்க்கையில் உங்களுக்கு வளமாக இருக்கும். திரவிய பொருட்கள், அபிஷேக பொருட்கள் இவற்றை கொண்டு இறைவனுக்கு வழிபடுவது மற்றும் தாகம் தீர்ப்பது இந்த மாதிரி, இல்லை பக்தருடைய நடைபாதையில் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுவது, இவைகளெல்லாம் உங்களுக்கு இவ்வாண்டில் உரிய பரிகாரமாக இருக்கும். ஆக மீனராசிக்காரர்கள் குருவினுடைய ராசியாக இருப்பதால் தன்னுடைய திறமை சமயோஜிதம் கொண்டு எதிலும் நடந்து கொண்டு ஜபம், தொழுகை, வழிபாடு, ஆலய முயற்சிகள், நல்ல அணுகுமுறைகள், பரிகாரங்கள், ஆட்கள் பலம் இதை கொண்டு செயல்பட்டால் இவ்வாண்டில் எந்த ஒரு கெடுபலன்கள் தன்னிடத்தில் வந்தாலும் கூட அவற்றையெல்லாம் சீர் செய்து ஓரளவான நற்பலனை பெற்று இவ்வாண்டு வாழ முடியும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.